இந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழக மண்ணையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை பயணத்தை வந்து உள்துறை அமைச்சர் வந்து துவக்கி வைத்திருக்கிறார் என்றால் தமிழகத்தில் மாற்றத்திற்கான விதை ஆல்ரெடி விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதையை வந்து அதை வளர்ச்சியடைய செய்வதற்காக திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ராகுல் காந்திக்குரிய இந்த அங்கீகாரமாக அவர்கள் கிடைத்த அவர்கள் இது பண்ணது வந்து இது வந்து இடைக்கால தடை நீக்கம் தான் அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். முழுமையான வர்டிக் அவங்க இன்னும் கொடுக்கல. 2026 பெரும் மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டு திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமையும். குடும்ப அரசியல் இங்கே இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றிய கேள்வி எழும் பொழுது நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நீங்கள் வேட்பாளராக நிற்பதற்கு உங்களுக்கு உதவுவது யார்? உங்க குடும்பம் தானே. அதே மாதிரி மோதிஜி அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா கூட எம்எல்ஏ கூட இல்லாம அவர் சிஎம் ஆயிருந்து அதுக்கப்புறம் தான் அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகி நின்று ஜெயிச்சார். அண்ணாமலை என்ற வார்த்தையோ பாஜக என்ற வார்த்தையோ இல்லாமல் எந்த ஒரு மீடியாலையும் எந்த ஒரு இன்டர்வியூ எந்த ஒரு சோசியல் மீடியால ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றீங்க ஸ்மால் பைட் கூட இல்லாம போச்சு. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூறினார் இது பாவ யாத்திரை என்று கூறினார். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் செய்த பாவத்தை தீர்க்கக்கூடிய யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கு. அன்னைக்கு இருந்த தமிழக அரசிற்கு எதிர்ப்பு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று உங்கள் வீட்டு வாசல் நின்னு போர்டு பிடிச்சவங்க தானுங்க நீங்க. ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்ச் தென்னிந்திய மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, ஆனால் அதில் ஒரு பெரிய கட்சி பாஜக, அதில் ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி ரெண்டையும் சேர்த்து ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லையே. முஸ்லீம் எம்பி இல்லைன்னு சொல்ல முடியாது மேடம். முஸ்லீம் எம்பிக்கள் இருந்தார்கள். இப்போ அவர்களுக்குரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களாக அவர்கள் திரும்ப வந்து இப்போ வந்து ஆல்ரெடி இருந்த சிறுபான்மைத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்கள் இப்போ திரும்ப ராம்பூரில் நிற்கிறதுக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு அவர் ஆல்ரெடி பார்லிமெண்ட்ரியில் டெபுட்டியாக இருந்தார். ஸோ இப்படி எம்பிஸ் இல்லாமல் இல்லை, காஷ்மீர்லேருந்து இப்போ வந்து நாமினேட்டட் எம்பி இருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏரியாஸில் ஆல்ரெடி எலெக்ட் ஆனவங்க வந்து இன்னும் எம்பி ஆகாத ஒரு சூழ்நிலையில் இஸ்லாமியர்கள் இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து பங்கு பெற்று பாரதிய ஜனதா கட்சியில் வந்து எம்பிக்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை இன்னும் உருவாகலை. அவங்க வேறு கட்சிகளை ப்ரிஃபர் பண்ணி போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சி தேசிய கட்சி இங்கே இவர்களுக்குரிய அங்கீகாரம் இருக்கிறது என்று போய்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் அங்கே கட்சி என்ன கட்சியில் இருப்பவர்கள் கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த எம்பிக்கள் இல்லை என்பதற்கு என்ற குறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருங்கால 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். இஸ்லாமியருடைய பங்களிப்பு சிறுபான்மையுடைய பங்களிப்பு அதிகபட்சமாக இருக்கும். இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் கட்சி ப்ரிஃபர் பண்ணலன்னு சொல்கிறீங்க, அப்போ தப்பு வந்து உங்கள் கட்சிக்கிட்ட இருக்குது. ப்ரிஃபர் பண்ணலன்னு சொல்லலாமா, அவர்கள் வந்து பிரிக்கப்படுகிறார்கள்னு சொல்கிறேன். அதாவது பிற கட்சிகளால் இவர்கள் மதவாதிகள் என்று ஒரு பொய்சாயம் பூசப்பட்டு அவர்கள் விலக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதிகபட்சமான மக்கள் வந்து அதில் வராங்க. இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இஸ்லாமியருடைய வாக்குகளை பெறாமல் வந்து இவ குஜராத்தில் வந்து ஒரு ஆட்சி அமைத்திருக்க முடியாது, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆட்சியை அமைத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட இப்போ நீங்கள் கர்நாடகா எடுத்தீங்கன்னா கூட கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற உடுப்பி தொகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அங்கே தான் ஹிஜாப் பிரச்சனையே வந்தது. அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஒரு புரட்சியை போராட்டத்தையே ஏற்படுத்தினார்கள் எதிர்கட்சியினர். ஆனால் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மையர்களுக்கோ எதிரான கட்சி என்றைக்குமே வந்து பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்பதை அவர்கள் மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரம் இங்கே முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மோடி பெயர் சர்ச்சை வழக்கில் ராகுல் காந்திக்கு எதிரான தகுதி நீக்க வழக்கில் உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. இது நீதி வென்றதுன்னு பார்க்கலாமா? நீதி என்றைக்குமே எப்போவுமே ஒரே மாதிரிதாம்மா இருக்கும். நீதி வெல்லவும் வெல்லாது தோற்கவும் தோற்காது. மக்களுக்கான நீதி மக்களுக்கான நீதியாக என்றைக்குமே இருக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இன்னும் வந்து இப்போ வந்து பல விஷயங்கள் பெண்டிங்லேயே இருக்குது. அப்போ அங்கே நீதி தோற்றுதுன்னு சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ப சிதம்பரம் அவர்களுடைய வழக்கு, அந்த ஓட்டு எண்ணிக்கை தவறாக இருக்கிறதுன்னு சொல்லி போட்ட வழக்கில் இன்னி வரைக்கும் அந்த எண்ணிக்கை என்ன ஆச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு அந்த ஒரு பாஸ் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுருக்கிறாங்க. அப்போ அங்கே நீதி தோற்றுதுன்னு சொல்ல முடியாது, இங்கே நீதி வென்றதுன்னு சொல்ல முடியாது. நீதி என்றைக்குமே ஒரே மாதிரி
தான் இருந்திருக்கிறது. அவர்களுடைய கண்ணோட்டம் அந்த இடங்களில் அவர்களுடைய வாத பிரதிவாதங்களை வைத்துத்தான் அந்த மாதிரி ஒரு முடிவுகளை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவர்களுக்குரிய அந்த ராகுல் காந்திக்குரிய இந்த அங்கீகாரமாக அவர்கள் கிடைத்த அவர்கள் இது பண்ணது வந்து இது வந்து இடைக்கால தடை நீக்கம் தான் அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். ஒழிய முழுமையான வர்டிக்ட் அவங்க இன்னும் கொடுக்கல. முழுமையான வர்டிக்ட் வந்தாதான் அதை வந்து நம்ம வந்து கொண்டாடுவோ பெருதுபடுத்துவோ முடியுமே ஒழிய இதை வந்து இப்போதைக்கு வந்து அவர்கள் வந்து இடைக்கால தடை அதாவது அலகாபாத் நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை தான் விதித்திருக்கிறார்களே ஒழிய மற்றபடி அவருக்கு வந்து முழுமையான ஒரு இது கிடைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. இதுதான் வந்து அந்த ஆர்குமெண்ட்லையும் இருக்கு அந்த வேர்டிக்ட்லையும் அந்த இந்த தடை உத்தரவிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டு மூன்று வழக்குகள் இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஓபிஎஸ் உடைய வழக்கு அவருடைய மகனார் ரவீந்திரநாத் அவருடைய வழக்கு வந்தது. ப சிதம்பரத்தோட வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இப்போ ஓ சிதம்பரம் ஓபிஎஸ் ரவீந்திரநாத்துடைய வழக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு வழங்கிய தீர்ப்பு வேற மாதிரி இருக்கு. எண்ணிக்கையில் இருந்தபோது அவர் வந்து இன்னும் வந்து அந்த அவர் வந்து மக்களவை எம்பியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவருக்கு வந்து தொடர முடியாத ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு இருந்தது. அப்போ எல்லா வழக்குகளையுமே வந்து ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கும் அந்தந்த வழக்கு சார்ந்த அம்சமாகத்தான் சில விஷயங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அலகாபாத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு தடை உத்தரவு விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். விசாரணை முடிந்து விசாரணையின் தீர்ப்புக்கு பின் நம்ம இதனுடைய நிலைமை என்னன்றதை பார்க்க முடியுமே ஒழிய இது வந்து ரொம்ப இம்மெச்சூர் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ இது வந்து அங்க உங்களுக்கு இடைக்காலத்துல ஒரு நிவாரணம் கொடுத்திருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இதை நம்ம கருத முடியும். என்மன் என் மக்கள் துவக்க விழாக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திமுக ஆட்சியில குடும்ப அரசியல் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க, மக்கள் கிட்ட போய் ஜெயிச்சிட்டு தானே நான் எம்எல்ஏ ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட வாதம் வந்து ரொம்ப ஒரு சரியான வாதம் தானே? நீங்கள் சரியான வாதகமாக கூறுகிறீர்கள், ஆனா நாங்க சரியான வாதமாக அதை எடுக்கவில்லை. ஏன் கேட்டீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியது இல்லை என்று இவர்களால் எங்கேயுமே சொல்ல முடியும். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலாக இவர்கள் கூறிய கேள்வி இல்லை. குடும்ப அரசியல் இங்கே இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றிய கேள்வி எழும்பொழுது நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நீங்கள் வேட்பாளராக நிற்பதற்கு உங்களுக்கு உதவுவது யார்? உங்கள் குடும்பம் தானே. நீங்க போட்டி போட்டு நீங்க அரசியல போட்டி போட்டு அடிப்படை தொண்டனாக இருந்து மேலே வந்து ஒரு கட்சியில் எந்தவித ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நீங்க கட்சிக்கு உழைத்து நீங்க மேலே வரலையே. பாரதிய ஜனதா கட்சியில் அப்படிப்பட்ட அங்கீகாரம் தானே அனைவருக்குமே கொடுக்கப்படுகிறது. அது வந்து மோடிஜியாக அவர்களாக இருக்கட்டும், இப்ப இருக்கிற உள்துறை அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், இல்ல இங்கே இருக்கிற இப்போ வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அடிமட்டத்திலிருந்து உழைத்து எந்தவித குடும்ப அந்த அரசியலால் புஷ் பண்ணப்படாமல் மேலே வந்தவங்க. உனக்கு வேட்பாளராக நிறுத்துவதற்கே உனக்கு உங்களுடைய தந்தையினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா என்பவர் டிஆர் பாலுடைய மகன், அதுலேயும் நெப்போட்டிசம் இருக்கு, அதுலேயும் குடும்ப அரசியல் இருக்கிறது. அவர் மூன்று முறை மன்னார்குடி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார், பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். மன்னார்குடி என்பது அதிமுகவினருடைய அந்த அவர்களுடைய கோட்டையாக கருதப்படுகிறது. அந்த இடத்துல மூணு தடவை திமுக எம்பி வின் பண்ணியிருக்கிறாரு. அவர்களுக்கு இப்போதான் அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க, ஆனால் இவருக்கு வந்து முதலே வந்த உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது குடும்ப அரசியல் என்பதை வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்துகிறதா இல்லையா? அப்போ குடும்ப அரசியல் இல்லை, இப்போ குடும்ப அரசியல் இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன சொன்னோம், எங்களுக்கு குடும்ப அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை. குடும்ப அரசியல் தான் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவருடைய தந்தை முதலமைச்சர், இவருடைய அத்தை எம்பி, இப்படி தானே இருக்கிறாங்க. இன்னொரு மாமன் மகன் வந்து அவர் வந்து தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியாக இருந்தார். இப்போ இவர் வந்து முதலமைச்சர், இவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். இப்படி சுற்றி சுற்றி இவங்க வந்து இப்படி இவர்களுடைய குடும்ப அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் குடும்பத்திற்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இப்போ குடும்பத்திற்கு முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்கும்பொழுது நாங்கள்லாம் பேசணும் இல்லைங்க, கண்ணதாசன் அந்த நேரத்திலேயே பேசிட்டு போயிருக்காரு. அதாவது பகுத்தறிவை பொதுமக்களுக்கு வைத்து பணத்தறிவை தன் குடும்பத்துக்கு வைத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ பணம் வந்து என்பது பணம் பண்ணுதல் பணம் போன்ற முக்கியமான விஷயங்களை இவர்கள் தங்கள் குடும்பத்துக்காக வைத்துக் கொண்டு பகுத்தறிவு என்ற பகுத்தறிவு என்ற ஒன்றை பொதுவில் வைத்து மக்களுக்கு வச்சிருவாங்க. அவர்கள் வந்து அதை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். இப்படி வாக்காளர்களை முட்டாளாக்கி குடும்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் எங்களதுல அரசியல் குடும்ப அரசியல் இல்லை என்று சொல்ல முடியாமல் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று கூறுவது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை நிக்க வைத்தது யார்? உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது யார்? அப்போ இதெல்லாம் இந்த கேள்விகள் இருக்கும்போது இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இதை நியாயப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இவர்களை முன்னேற்ற வேண்டும், இவர்களை அமைச்சராக்க வேண்டும், தனக்கு பின் அப்படி என்ற ஒரு ஒரு ஆங்கிளில் தான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்களே ஒழிய இவர்கள் வந்து உழைத்து மக்களிடையே தங்களுடைய கொள்கைகளை எடுத்து சென்று பாரதிய ஜனதா கட்சியினர் போல அதாவது ஒரு அடிப்படையிலிருந்து அவர்கள் உழைத்து ஒரு ஒரு விஷயமாக அவர்கள் மேம்படுத்தி தங்களை வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரத்தை இவர்கள் பெறவில்லை. இவர்கள் குடும்ப அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவரோட தந்தைனாலையும் தாத்தா நாளையும் மட்டும்தான் அவருக்கு வேட்பாளர் சீட் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மற்ற கட்சிக்காரர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அவங்க எல்லாருமே கொத்தடிமைகளாக இருக்கும்போது, கோபாலபுரத்தின் கொத்தடிமைகளாக அனைத்து கூட்டணி கட்சிகளும் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு தேவையான ஒரு சீட்டு அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் ஏன் இதற்கு எதிராக கூக்குரல் கொடுக்க போறாங்க? மீடியாக்களே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. எவ்வளவோ கேள்வியை வந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் சென்று கேட்கக்கூடிய இதே ஊடகங்கள் ஏன் பல கேள்விகளை வந்து முன்வைத்து கோபாலபுரத்திடம் அறிவாலயத்திடம் சென்று கேட்கவில்லை, கேட்க மாட்டாங்களே? எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. நீங்க எல்லாருமே பாருங்க, நான் இவர்களை மட்டும் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் குடும்ப அரசியல் என்பது திரு கருணாநிதி அவர்கள் குடும்பம் தொடங்கி அனைத்து அமைச்சருடைய குடும்பத்திலும் இருக்கிறது. துரைமுருகனுடைய மகனார் துரைமுருகன் வந்து சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் வந்து அவருடைய மகனார் கதிர் ஆனந்த் அவர்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி, பொன்முடியுடைய மகனார். அப்படி எல்லா இடத்துலையுமே நீங்க பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் என்பதை அவர்கள் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டி ஆர் பாலு அவருடைய மகனாரு. இப்படித்தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது அங்கே இருக்கின்ற தொண்டர்களுக்கு, அடிப்படை தொண்டர்களுக்கு அவர்கள் எதை வந்து பெருசா சொல்லுவார்? கருணாநிதி ஐயா அவர்கள் சொல்லுவார், கன்னியாகுமரி வரை என்னுடைய தொண்டர்கள் இருக்கின்றவரை எங்கள் கட்சியை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சென்ற கருணாநிதி அவர்களுடைய அந்த அடிப்படை தொண்டர்களுக்கு அவர்கள் வாய்ப்புகளை வழங்குவதில்லை. அவரவர்கள் அந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பமாக இருக்கட்டும், அங்கே இருக்கின்ற அமைச்சருடைய குடும்பமாக இருக்கட்டும், இவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களை மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு அமைச்சர்களாகவும், இவர்களுடைய கருணாநிதி அவருடைய குடும்பம் மட்டுமே மீண்டும் மீண்டும் முதல்வராகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய குடும்பமாகவும், குடும்ப அரசியலும் குடும்ப கட்சியாகவும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் சரவணன் அவர்கள் சொல்லிய ஒரு விஷயம் என்னன்னா, வாரிசு அரசியல் விட வஸ்டா இருக்கிறது பாஜக. அண்ணாமலை அவர்கள் அப்பாயிண்டட் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீடர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அப்பாயிண்டடுங்க. லீடர்ஸ் வந்து யாரும் அப்பாயிண்ட் பண்ணாமல் பண்ணவே முடியாது. லீடர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனால் அவர் தன்னை தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக அவர் என்ன செய்கிறார், மக்களிடம் என்ன மாற்றத்தை கொண்டு செல்கிறார், கட்சியினுடைய கொள்கைகளை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு செல்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய முன்னேற்றங்கள் இருக்கும். இப்போது திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரவணனாக இருந்தாலும் சரி, இதை வந்து திரு ஸ்டாலின் அவர்களை கூறினாலும் அவர்களுக்கு அந்த உரிமையோ தகுதியோ இல்லை. ஏன்னா பாஜக என்பது ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு, அங்கே வந்து உழைப்பவர்களுக்குரிய அங்கீகாரம் அங்கே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதுல வந்து நீங்க வந்து இவர் வந்து இன்னாருடைய மகன் என்ற அந்தஸ்தினால் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயங்களுக்கு அங்கீகரிக்கப்படுவதில்லை. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ராஜாதினுடைய பேரன் வந்து பாஜகவில் வெகு ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு வந்து இணைந்தார். அவர் வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் சொல்லிட்டு அவருக்கு நாங்கள் ஒரு பெரிய பதவி இன்ன வரைக்கும் கொடுக்கலையே. இங்கே உழைப்பவர்கள், உழைக்க தகுதியானவர்கள் தலைவர்களாக இவர்கள் இருந்தால் இந்த கட்சியில் மாற்றம் வரும், இந்த கட்சியின் அடிப்படை தொண்டர்களுக்கு தன்னுடைய பாஜகவின் கொள்கைகள் சென்றடையும், பாரத பிரதமருடைய திட்டங்கள் சென்றடையும் என்று யாரை இவர்கள் நம்புகிறார்களோ அவர்களை தலைவர்களாக்கி அவர்கள் தலைவர்களுக்குரிய அந்த பதவி, அது பதவி என்று சொல்வதை விட அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த அந்த பதவிக்குரிய விஷயத்தை அவர்கள் மிக சிறப்பாக சென்றடைந்து மக்களிடம் சென்றடைய எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்களும் கட்சியில் சேரும் பொழுது அவர் வந்து துணை தலைவராக கட்சியில் இணைந்தார், பிறகு துணைத் தலைவரானார், இப்பொழுது தலைவராக இருக்கிறார். அவருடைய பணியை அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர்கள் ஏன் வந்து இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க எதை எடுத்தாலும் அண்ணாமலை என்ற வார்த்தையோ பாஜக என்ற வார்த்தையோ இல்லாமல் எந்த ஒரு மீடியாலையும் எந்த ஒரு இன்டர்வியூ எந்த ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றீங்க ஸ்மால் பைட்டு கூட இல்லாம போச்சு. அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலை அவர்களும் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. இந்த உண்மை சுடுகின்ற காரணத்தினால் அவர்கள் வந்து புலம்புகிறார்கள். உங்களோட ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்த ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தோத்திருக்கலாம், ஆனா வருங்கால முதலமைச்சர் அவர்தான், அதற்கான விளக்கம்? வருங்கால முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு சொன்னா தோல்வி என்பது வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லலாம். தோல்வியை ருசிக்காதவர்கள் யாரும் வெற்றியை ருசித்ததில்லை. இது எல்லாருக்குமே ஒரு அனைத்து தலைவர்களுக்குமே அடிப்படையான ஒரு விஷயம். முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வந்து ஒரு தொகுதியில் தோற்றார், அண்ணாநகர் தொகுதியில் தோற்று போனார். இந்திரா காந்தி அவர்கள் தோற்றியிருக்கிறார்கள், தன்னுடைய தொகுதியில் தோற்றியிருக்கிறார்கள். மேலும் பல தலைவர்கள் வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இப்படி அனைவருமே வந்து ஒரு தோல்வியை சந்தித்து விட்டு தான் வெற்றியை சந்தித்திருக்கிறார்கள். அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆவார் அப்படின்னா என்ன அர்த்தம்?
முதல்வர் ஆவதற்குரிய ஒரு சட்டம் தமிழகத்தில் ஒருத்தர் முதல்வர் ஆவார்னா என்ன அர்த்தம்? அதற்கு தேவைப்படுகின்ற எம்எல்ஏக்களை பெற்று ஒரு கட்சி வந்தால் தான் அது ஆட்சி அமைக்க முடியும். அதே மாதிரி அவர்கள் வந்து அந்த முதல்வராக இவர் வேண்டும் என்றால் இவரும் ஜெயிச்சு தான் இருக்கணும். இவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் தான் இவர் வந்து சட்டமன்றத்தில் அந்த கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சராக பதவியேற்க முடியும். அப்ப நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, 2026 பெரும் மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டு திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமையும் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த கான்செப்ட். இதை வந்து வேற மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கூட திரு சந்திரசேகர் அவர்கள் எம்பியா இருந்து கூட டைரக்டா வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து அவர் நியமிக்கப்பட்டார். அதே மாதிரி மோதிஜி அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா கூட எம்எல்ஏ கூட இல்லாம அவர் சிஎம் ஆயிருந்து அதுக்கப்புறம் தான் அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகி நின்று ஜெயிச்சார். சோ ஆனால் அதற்கு அதாவது இதுல வந்து எப்படின்னா, தகுதி உள்ளவர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கும் பொழுது இந்த தோல்வி என்பது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக வருங்கால முதல்வராக வருங்கால முதல்வரை நிர்ணயிக்கும் இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தான், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஐஎன்டிஐ கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு பல விமர்சனம் வந்திருக்கு. ஆனால் அந்த தரப்பில் இருக்கவங்க சொல்ற ஒரு விஷயம்னா, நாங்கள் தேவகவுடாவை பிரதமர் ஆக்குற மாதிரி, 96 பிரதமர் ஆக்குற மாதிரி பிராந்திய கட்சிகள்லேருந்து ஒருத்தரை பிரதமர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லவேளை நீங்களே சொன்னீங்க, இந்தியான்னு சொல்லாமல் ஐஎன்டிஐன்னு சொன்னீங்க. இதுதான் அதாவது இந்தியா என்பதற்கான முழுமையான அங்கீகாரம் தமிழக மக்களுக்கு மட்டுமில்லை, இந்திய மக்கள் அனைவருமே அறிந்தவர்கள். இவர்கள் ஐஎன்டிஐஏ கூட்டணி என்பதிலிருந்து ஒருவரை இவர்களால சொல்லலை. இது வந்து ஒரு பேச்சாகத்தான் அடிபட்டு கொண்டிருக்கிற தேவகவுடா அவர்கள் வர வேண்டும் என்பது. இவங்களே தான் ஐக்கிய குஜரால் அவர்கள் இதே என்டிஏ கூட்டணி முன்னாலேயும் அரசாங்கத்தில் இருந்திருக்கிறது. ஐக்கிய குஜரால் அவர்களை வந்து இவர்கள் வைத்திருந்தார்கள், வி பி சிங் அவர்களை வைத்திருந்தார்கள். விபி சிங் அப்போ அவர்களெல்லாம் வந்து வெளியாட்கள், யாருமே அவர்களை வெளியேற்றவில்லை. இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த என்டிஏ கூட்டணிக்குள் ஏற்பட்ட பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளால் அவர்களே அவர்களிலிருந்து வெளியில் ஏறினார்கள், இருந்து இவர்கள் வெளியேற்றினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே தேவகவுடா என்பவரும் ஒருவரை பிரதமராக இருந்திருக்கிறார், அவர் பிரதமராக இருந்திருக்கிறார். ஆனால் அவரையாலும் ஒரு முழுமையான ஆட்சியை, 5 வருடங்களுக்கு உண்டான ஒரு முழுமையான ஆட்சியை இந்த கூட்டணியிலிருந்து இவர்கள் சொல்கின்ற பிராந்திய தலைவர்களால் வழங்க இயலவில்லை என்பது வரலாற்று சான்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் நீங்க காங்கிரஸ் இந்தியாவில பாஜகவுக்கு அடுத்த பெருங்கட்சியாக, தேசிய கட்சியாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்களிலிருந்து இவர்கள் தான் எங்களுடைய பிரதம மந்திரி கேண்டிடேட்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை தலைமை தாங்கி கொண்டிருக்கும் போது தலைமையே சரியில்லை, அந்த பிராந்திய கூட்டணிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்களா? நீங்க இப்போ பிராந்திய கூட்டணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிராந்தியத்திலிருந்து ஒருவரை நீங்கள் முன்னிறுத்தினால் மற்ற பிராந்திய தலைவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து நீங்க வந்து ஒரு யூகமாகத்தான் வந்து இப்போ எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னன்னா, இது என்னன்னா, அந்தந்த மாநில தலைவர்கள் நம்ம ஏன் இருக்கக்கூடாது, நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சார்ந்த ஊடகங்களின் மூலமாக இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கலாம். ஏன்னா இங்கேயே சொன்னாங்க இல்லையா, இப்போ அடுத்த பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்று இங்கே வந்து சொன்னாங்க. ஸோ அவரவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படையாக பிரதிபலிக்கிறார்களே ஒழிய, நாங்கள் ஒய் நாட் வி அப்படிங்கிற மாதிரி இவங்க தங்களை ப்ரெசென்ட் பண்ணுறாங்களே ஒழிய, அங்கே வந்து அந்த கூட்டணி என்பது என்டிஏ கூட்டணி முடிஞ்சு இப்போ ஐஎன்டிஏ கூட்டணி வந்திருந்தாலும் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் கூட இவர்தான் பிரதம வேட்பாளர் என்று கூற முடியாத நிலையில் ஒரு கூட்டணி இருந்தால் அந்த கூட்டணியினுடைய பலம் எவ்வாறு இருக்கும் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். இவர்கள் எப்படி பண்ண முடியும்? 3 மாசத்துல இவங்களே ஒருத்தர் சொல்லுவாங்க, அப்புறம் இவங்களே கவுத்துடுவாங்க, கவுத்துட்டு இன்னொரு ஆள் இவங்களே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்கள் உருவாகும், இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை அனைவரும் அறிந்தது. ஏன்னா நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நார்த்து சவுத்துன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மம்தா அவர்கள் வந்து அங்கே வந்து முதலே சொல்லிட்டாங்க, எங்க நாங்க வெற்றி பெறுவோம், நான் தனிப்பட்ட முறையில் தான் நிற்பேன், என்னுடைய இதுல தான் நாங்க ஜெயிக்க போறோம்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆம் ஆத்மி என்பவர்கள் வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, எங்களுடைய இங்க ஏற்படுகின்ற இந்த இக்கட்டளை தீர்ப்பதற்கு இங்க காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு அளித்தால் நாங்கள் அவர்களோட இந்த செகண்ட் மீட்டிங்ல கலந்துக்கிறோம்னு சொல்லி அங்க ஒரு இக்கண்ணா போட்டுதான் அவங்க இந்த மீட்டிங்க்கு வந்தாங்க. ஆனா அந்த பில் பாஸ் ஆனதுக்கு அப்புறமும் இப்ப ஆம் ஆத்மி கூட தானே இருக்காங்க. இல்ல, இப்போ இன்னும் 3வது மீட்டிங் போடல இல்லையா, பீகார் மீட்டிங் முடிஞ்சது, இப்போ பெங்களூர் மீட்டிங் முடி, 3வது மீட்டிங் போடும் போது எத்தனை பேர் திரும்ப வருகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை இருக்கும் பொழுது இவர்கள் தங்கள் அந்த பிராந்திய தலைவர்கள் தங்களை முன்னிறுத்துவதற்காக தங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வேண்டும் என்ற காரணத்திற்காக அவரவர்களுடைய பிராந்தியங்களில் இப்படிப்பட்ட ஊடகங்களின் மூலம் அவர்கள் தெரிவிக்கலாமே ஒழிய ஐஎன்டிஏ கூட்டணியிலிருந்து இவர் தான் பிரதம வேட்பாளர் என்று கூற முடியாத சூழ்நிலையில் தான் அந்த கூட்டணி என்று இருக்கிறது. அது ஒரு பலம் இல்லாத கூட்டணி. அந்த கூட்டணியில் வந்து இருக்கிற தலைவர்கள்
இப்போ அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இன்னி வரைக்கும் அவர் வந்து எலெக்ஷன் நிக்க முடியுமான்ற ஒரு ஒரு क्वेश्चन மார்க்ல இருக்கு. மற்ற தலைவர்கள் அதுல மிக மிக சிறந்த தலைவர்கள் இல்லை. அங்க இருந்த வந்து காஷ்மீரை பொறுத்தவரை அவர் வந்து குலாம் நபி ஆசாத் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு தனிப்பட்ட முறையில் போயிட்டாரு. ஆல்ரெடி இங்க நீங்க பேசக்கூடிய தேவகவுடா அவருடைய மகனான குமாரசாமி அவர்களே இப்போ இங்க ஜெயிக்க முடியல. கர்நாடகால பெரும் வெற்றி சட்டமன்ற தேர்தலில் அவரால் பெற முடியல. இப்படி பிராந்திய கட்சிகள் தங்களை தங்களாக இங்கே அவர்களை நிரூபிக்க முடியாத அவர்களுடைய பிராந்தியங்களிலே நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு எல்லா தலைவர்களும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்க எப்படி பண்ணணும்னா ஒரு 10 பிரைம் மினிஸ்டர் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் வேணும்னு வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்களே ஒழி இவங்க வந்து இவர்தான் சரியான கேண்டிடேட் இவரை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்ற வார்த்தையை மற்ற தலைவர்கள் எந்த இடத்துலையுமே சொல்லல. அப்போ இது வந்து ஒரு தவறான கூட்டணியே தவறு. நான் சொல்றது என்னன்னா கூட்டணியே தவறு. தவறான கூட்டணியிலிருந்து தவறான முடிவுகள் தான் வெளிவரும். மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். அதனால மக்கள் வந்து இந்த கூட்டணியை நம்பி வாக்களிக்க மாட்டார்கள். என் மக்கள் பயணம் தமிழக அரசியல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமா? கண்டிப்பாக உண்டு பண்ண வேண்டும் என்ற காரணத்தினால்தான் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணத்தை வந்து உள்துறை அமைச்சர் வந்து துவக்கி வைத்திருக்கிறார் என்றால் தமிழகத்தில் மாற்றத்திற்கான விதை ஆல்ரெடி விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதை வந்து அதை வளர்ச்சியடைய செய்வதற்காக தமிழக மக்களிடையே நல்ல உணர்வை, அதாவது இந்த டிராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லி மக்களை வந்து புறந்தள்ளி வைத்திருந்த தேசிய நீரோட்டத்திலிருந்து இவங்க புறந்தள்ளி வைத்து அந்த தமிழகத்தை வந்து வேறு வகையாக பல்வேறு வகையான இக்கட்டுகளில் மாட்டிவிட்டிருந்த இந்த திராவிட குடும்பத்திலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த யாத்திரையை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து துவக்கி வைத்து விட்டு போனார். அதனால் தான் அவர் அந்த நிகழ்ச்சியில் கூட குடும்ப அரசியலை பற்றி பேசிவிட்டு சொன்னார். இந்த குடும்பத்திலிருந்து, இந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழக மண்ணையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ பெரும் புரட்சி இங்கே ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல அவர் போகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பல்வேறு தரப்பினர் மக்கள், அதாவது குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பினர் மக்கள் வந்து அவரை ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியில் இல்லாதவர்கள், மாற்று கட்சியில் இருப்பவர்கள் கூட வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2 நாட்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி வழியாக செல்லும்போது ஒரு இஸ்லாமியர் சிறு இளைஞன் வந்து ஓடோடி வந்து ஒரு திருக்குரான் புத்தகத்தை அவரிடம் கொடுக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட மாற்றங்கள் இளைஞர்களிடம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை, அதாவது அந்த மாற்றத்திற்கான ஒரு பயணமாக இது போய்கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு கருத்தையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூறினார், இது பாவ யாத்திரை என்று கூறினார். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் செய்த பாவத்தை தீர்க்கக்கூடிய யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கிறது. அவர் சொல்கிறது உண்மையாகவே இருக்கலாம். அவர்கள் செய்த பாவத்தை, அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்த பாவத்தை, ஏன்னா அவர்கள் சொன்னது எதையுமே இது வரைக்கும் வந்து அவர்கள் வந்து 2.5 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் கூறிய தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை சதவீதம் நிறைவேற்றினார்கள் என்பதை எடுத்து மக்கள் பார்த்தால், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களிடையே அவர்கள் மீது ஒரு பெரும்பான்மையான அதிருப்தி நிலவி கொண்டிருக்கிறது. 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டதா சொல்றாங்க? அந்த 80% வாக்குகளை நிறைவேற்றும் என்னென்ன நிறைவேற்றும் சொல்லி கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா முக்கியமான வாக்குறுதிகள் நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் பல டாஸ்மாகல வந்து நாங்கள் வந்து படிப்படியாக குறைக்கப்படும்னு சொன்னீங்க. இப்போ இந்த நிமிடம் நம்ம பேசிக்கொண்டிருக்கும் நிமிடம் வரை அது வந்து எல்லாமே பேப்பரில் தான் இருக்குது. 800 கடைகளை பூட்டப் போகிறோம் என்று கூறினார்களே ஒழிய அந்த 800 கடைகள் பூட்டப்பட்டு விட்டதா? 500 கடைகள் நீங்க வந்து படிப்பு 2 வருஷத்துல மொத்தம் 500 தானே பூட்டி இருக்கீங்க. மொத்தம் எத்தனை கடைகள் இருக்கிறது? நீங்க வந்து என்ன பண்ணீங்க, கொரோனா ஸ்டேஜ்ல கூட அன்னைக்கு இருந்த தமிழக அரசிற்கு எதிர்ப்பு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று உங்கள் வீட்டு வாசல் நின்று போர்டு பிடிச்சவங்க தானுங்க நீங்க. அப்போ இப்போ உங்க ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்குல்ல, நீங்க இது பண்ணக்கூடாது? நீங்க கேன்சல் பண்ணலாம் இல்ல, நீங்க ஏன் பண்ணல? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு தேவைப்பட்டு இருக்கிறது? 2.5 ஆண்டு காலத்திற்கு அப்புறமும் 500 நீங்க எடுத்தீங்க. அந்த 500 நீங்க சொல்றீங்க, 500க்கும் லிஸ்ட் இன்னும் வரல. அந்த 500 நீங்க போட்டினீங்கன்னு வச்சா கூட அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க, பாக்கெட்ல போடலாமா, காத்துல 9:30 மணிக்கு வெளியில வச்சு விற்கலாமா, கயாஸ்க்கு போட்டு விற்கலாமான்ற அளவுக்கு யோசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய அந்த டாஸ்மாகிலிருந்து வரக்கூடிய பணம் பெரிதாக இருக்கிறது. மக்கள் பெரிதாக, மக்களுடைய உயிரோ அவருடைய நன்மையோ அந்த குடும்பமோ உங்களுக்கு பெரிதாக இல்லை என்பதை இவர்களே தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இவங்க சொன்னது பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா 2.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் உள்ள வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 6.20 கோடி மக்கள், பெண்கள் 3.15 கோடி மக்கள். இது வந்து 1/1/2023 சென்சஸ் அறிக்கையின்படி அப்போது வந்து தேர்தல் கமிஷனராக இருந்த சத்யபிரதா சாகு அவர்கள் கூறிய லிஸ்ட் இது. இப்போ 3.15 கோடி வாக்காளர் பெண்மணிகள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த 3.15 கோடி பெண்களுடைய அவருடைய குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. இந்த 3.5 கோடி ஆண்களில் எத்தனை பேர் குடிகாரர்களாக இருப்பார்கள்?
அவர்களை பற்றி நீங்க கவலைப்படாம இருந்தா எத்தனை பேர் உங்களுக்கு அந்த குடும்பங்கள் எப்படி கெட்டு போகிறது இது எல்லாம் பார்க்கணும். அடுத்து 1000 ரூபாய் இந்த 3 கோடி 15 லட்சம் பெண்களுக்கு நீங்க கொடுக்கறதா கூட நேரத்து கொடுத்துருக்கலாமே. இப்போதான் நீங்க ஒரு கமிஷன் போடுறீங்க. அதுல வந்து நீங்க செக்ரிகேட் பண்றீங்க. அதுல நீங்க ஃபில்டர் பண்றீங்க. அப்ப நீங்க வந்து என்னன்னா யூ ஹேவ் யுவர் ஓன் ரிசர்வேஷன்ஸ். ஏனா பெண்களுக்கு நீங்க கொடுக்க கூடிய 1000 ரூபாய்க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம அதை எப்படி செய்வது என்று இரண்டே இரண்டு காலமாக யோசிக்காமல் பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை கொன்ற பேரறிவாளனை வெளியில் எடுப்பதற்கு இவர் காட்டிய தீவிரம் தான் பெருசாக இருந்தது. அப்போ அதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் செலவழிக்க முடியுதுன்னா பெண்களுக்கு இங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க நிறைவேற்றலையே. இன்னி வரைக்கும் யாராவது ஒரு பொம்பளைக்கு நீங்க வந்து 1000 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க, நம்ம பேசலாம். 2.5 வருட காலமாக நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்ப நீங்க பண்ண மாட்டீங்க, இன்னும் ஒரு வருஷம் எழுப்பீங்க. இப்பதான் நீங்க வந்து கைரேகை எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. போன வாரத்துல தான் கைரேகை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க கைரேகை எடுத்து அவருடைய ஆதார் கார்டு செக் பண்ணி அவருடைய ரேஷன் கார்டு செக் பண்ணி இனிமேல் நீங்க கொடுத்து அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் வந்துடும். ஸோ நீங்க சொல்வது எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணாக. 4 வழி 8 வழி சாலைக்கு நீங்க போராடினீங்க. அப்போ நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது நீங்க வந்து எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க. மக்கள் நலனை பத்தி நீங்க கவலைப்படுறதில்ல. ஆளும் அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய ஸ்டாண்டர்டா இருக்கே ஒழிய நீங்க வந்து அதை அப்ப இதே 8 வழி சாலையே நீங்க இப்ப நீங்க எதிர்க்கல. இது மக்களுக்கு நிஜமாகவே பாதிப்பு ஏற்படும் நீங்கள் நினைத்தால் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்திருக்கலாமே. அப்போ உங்களுக்கு கொள்கை கிடையாது. மத்திய அரசாங்கம் கொண்டு வருவது மக்கள் நன்மைக்கு என்று உங்களுக்கு தெரிந்தேதான் நீங்கள் எதிர்த்தீர்கள். ஆனா இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்களே சொல்றீங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் எல்லா திட்டங்களையும் நீங்க எடுத்து 80% இல்லை 0.008 கூட இவர்கள் நிறைவேற்றவில்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மை மக்களுக்கு தெரிந்த காரணத்தினால் தான் அதிருப்தி நிலவுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அந்த அமைச்சர்கள் மீதும் அதிருப்தி நிலவுகிறது. ஏன் ஓ இது பஸ் வந்து ஃப்ரீ பஸ் சொன்னாங்க லேடிஸ்க்கு. எத்தனையோ பெண்கள் வந்து இதுல வந்து ரூரல்ல இருக்கிற எத்தனையோ பெண்கள் வந்து பஸ் அந்த லோக்கல் பஸ் நம்பி தான் இருக்கிறாங்க. அதற்கு வந்து அந்த அமைச்சர் அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு. எல்லாமே உங்களுக்கு ஓசியில் தேவையான்னு சொல்லி அவர் பேசினாரு. ஸோ இப்படி பெண்களை அசிங்கப்படுத்துவதும் பெண்களுக்கு வந்து எதிரான கொடுமைகள் எத்தனையோ கொடுமைகள் நடக்கும்போது அவர்களை கேட்காம இருப்பதும் எல்லோத்துக்குமே மிக உச்சபட்சமாக வேங்கை வயல் விவகாரத்தில் இவர்கள் போய் ஒரு முதலமைச்சராக இவர் அந்த இடத்தை சென்று ஒரு பார்வையிட கூட முடியாத ஒரு முதல்வராக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். பட் அதுக்கான விசாரணை போயிட்டு தான் எல்லாத்துக்குமே விசாரணை போகுங்க. நீங்க கேக்குறீங்கல்ல இப்போ மணிப்பூருக்கு பிரதம மந்திரி செந்தாரான்னு கேக்குறீங்க. உள்துறை அமைச்சர் சென்றிருக்கிறார், ராணுவ தளபதி சென்றிருக்கிறார். அவர்கள் அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதுல எந்த சூழ்நிலையுமே இப்போ நீங்க இது வந்து உங்களுக்கு மீறி நடந்ததுன்னா சில விஷயங்கள் போராட்டம் என்பதோ இந்த மாதிரி விஷயங்களும் தன்னை மீறி நடக்கும். ஆனால் ஒரு பொறுப்புள்ள நீங்க வந்து ஒரு முதல்வராக இப்படிப்பட்ட ஒரு அதாவது வாயில நம்ம பேச முடியாத ஒரு அவதூறான ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியாக இப்ப நடந்துருச்சு இல்ல. சரி, நீங்க வந்து வேங்கை வயல் வரத்துக்கு போகல. நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ப்ரீ ஆக்குபேஷன் இருக்கு, நீங்க பிஸியா இருக்கீங்க, நீங்க ஆட்களை அனுப்பிச்சீங்க, வேலை நடந்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சமூக நீதி என்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் இன்னொரு தொட்டி கட்டி கொடுக்குறீங்க? இரட்டை கவலை முறை ஒழிக்க வேண்டும் என்று சொல்ற நீங்களே இங்க ஏன் இரட்டை தொட்டி கட்டி கொடுக்குறீங்க? அப்போ அந்த ஒரு தொட்டியிலிருந்து தான் அனைவருக்கும் தண்ணி வரும்னு உங்களால ஏன் பேச முடியல? அப்போ நீங்களே வந்து இப்படிப்பட்ட முறைகளை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். இந்த சமூக வேறுபாட்டை ஆதரிக்கிறீர்கள். அப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இப்போ எல்லாமே மக்களுக்கு தெரியுது. அதனால் தான் திராவிடம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணி கட்சியின் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களும் இவர்கள் செய்கின்ற தவறுகளை கண்மூடி கொண்டு வாய்மூடி மௌனிகளாக அவங்க கூட உட்கார்ந்து இவங்க பண்ற எல்லாத்துக்கும் அவர்கள் சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சி யார் வாயை திறந்து பேசுறாங்க? யாருமே வாயை திறந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர்கள் வந்து பெரிதாக பேசவில்லை. அப்படி அவர்களுடைய குறிக்கோள் என்பது அவர்களை காப்பாற்றிக் கொள்வதிலும் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதும் அதைத்தான் இருக்கிறதே ஒழிய தமிழக மக்களுக்கான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இல்லை என்பது மக்களுக்கும் தெரியும். அதாவது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவருக்குமே தெரியும். எங்களோட பல கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா. நன்றி, வணக்கம்.